ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி பகல் பத்து திருவிழாவின் நாலாம் நாள் நம்பெருமாள் கிருஷ்ணர் சௌரி கொண்டை வைர அங்கஸ்தரம் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணிந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வணங்கப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தின் முக்கிய விழாவான வைகுண்ட ஏகாதசி திருவிழா கடந்த 15 தேதி மாலை திருநெடுந்தாங்கத்துடன் தொடங்கியது. 21 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் திருவாய்மொழி திருநாட்கள் எனப்படும் பகல் பத்து திருநாளின் நான்காம் நாளான இன்று காலை 6:35 மணிக்கு நம்பெருமாள் கண்ணென்னும் கருந்தெய்வம் மற்றும் நாச்சியார் திருமொழி அடங்கிய 105 பாசுரத்திற்கேற்ப கிருஷ்ணர் சௌரி கொண்டை வைர அங்கஸ்தரம் மார்பில் மகாலட்சுமி பதக்கம் பவள மாலை முத்துச்சரம் காசு மாலை ஆகிய ஆபரணங்கள் சூடியபடி தங்கப்பல்லக்கில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வழி எங்கிலும் அரையர்கள் பாசுரங்கள் பாடியபடி கேட்டபடி ஆழ்வார்கள் பின்னே புடைக்குழ தொடர்ந்து வர உள்பிரகாரங்களின் வழியே வந்தபடி கண்ணாடி சேவை கண்டொருளி பின்னர் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினர். அங்கு ஆழ்வார்களுக்கு அருளமுதம் செய்து பக்தர்களுக்கு பொது ஜன சேவை கண்டொளிறினாள். திருப்பாவங்களில் சூடியபடி அதிகாலை பொழுதில் சேவை சாதித்த பூலோக வைகுண்ட பெருமாளை அர்ஜுன மண்டபத்தில் ரங்கா ரங்கா என பக்தி கோஷமிட்டவாறு ஏராளமான பக்தர்கள் சேவித்தனர்.